ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஈஸி இன்ஜினியரிங் மேத்ஸ். போன வீடியோவில் லக்ராஞ்சஸ் ஈக்குவேஷன் மெத்தடு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை ரெண்டுமே மெத்தடாக மல்டிப்ளேயர் வச்சு எப்படி போடுறது அப்படின்னு பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இந்த வீடியோலையும் லக்ராஞ்சஸ் ஈக்குவேஷன் மெத்தடு ப்ராப்ளத்தில் ரெண்டுமே மெத்தடாக மல்டிப்ளேயர் வச்சு போடுறது எப்படி அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ப்ராப்ளம் பாருங்கள். சால்வ் y plus zx into p minus x plus yz into q equal to x square minus y square இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை என்ன ஃபார்மில் எழுதணும்னா pp இதை ப்ளஸ் ஆஃப் மைனஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்செட்னு எழுதலாம். ஸோ ப்ளஸ் qq ஈக்குவல் டு r அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ இதோட சொல்யூஷன் லக்ராஞ்சஸ் ஈக்குவேஷன் மெத்தடில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள். given y plus zx into p minus x plus yz into q equal to x square minus y square. இதை நம்ம முதல்ல லக்ராஞ்சஸ் ஈக்குவேஷன் மெத்தடில் எழுதுவோம். எப்படி எழுதலாம்? இந்த y plus zx into pங்கிறத அப்படியே வந்துடும். இந்த மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்z into qங்கிறத நம்ம ப்ளஸ் ஆஃப் மைனஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்z into qன்னு எழுதலாம். ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு ஒன்று. சரிங்களா, இப்போ இது என்ன ஃபார்ம் வந்துடுது? PP plus QQ equal to R அப்படிங்கிற ஃபார்மில் வந்துடுது. சரிங்களா, இப்போ இங்கே கேபிட்டல் P இருக்கிற இடத்துல Y plus ZX இருக்குது. கேபிட்டல் Q இருக்கிற இடத்துல மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்செட்னு இருக்குது. கேபிட்டல் R வர வேண்டிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. சரிங்களா, ஸோ P ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ZX, Q ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்செட். இந்த மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்செட்டுங்கிறத நம்ம மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்செட்னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா, ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ நமக்கு கேபிட்டல் பி, கேபிட்டல் கியூ, கேபிட்டல் ஆர் வேல்யூஸ் கிடச்சிருச்சு. அடுத்ததான் நம்ம என்ன எழுதணும்? ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்? டிஎக்ஸ் பை பி ஈக்குவல் டு டிஒய் பை கியூ ஈக்குவல் டு டிசெட் பை ஆர். இப்போ இதில் கேபிட்டல் பி, கேபிட்டல் கியூ, கேபிட்டல் ஆர் வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்போ டிஎக்ஸ் பை பி, பியோட வேல்யூ ஒய் ப்ளஸ் ZX ஈக்குவல் டு டிஒய் பை கியூ, கியூவோட வேல்யூ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்செட் ஈக்குவல் டு டிசெட் பை ஆர், ஆரோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். சரிங்களா, இப்போ இதை நம்ம முதல்ல மெத்தடாக குரூப்பிங் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். முடியலன்னா மெத்தடாக மல்டிப்ளேயருக்கு போகணும். நான் இன்னொன்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கொஞ்சம் லெங்க்தி டேர்ம்லாம் வரும்போது மெத்தடாக குரூப்பிங் நாட் பாசிபிள். இருந்தாலும் நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே டிஎக்ஸ் பை டிஒய் பைன்னு வருது. ஸோ இப்போ டிஎக்ஸு டிஒய்னு வந்தால் இங்கே இருக்கிற டேர்மு எக்ஸு ஒய்யில் மட்டும்தான் வரணும். ஜெட்டில் வந்தால் அது எலிமினேட் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ZXன்னு வருது, இங்கே மைனஸ் ஒய் செட்டுன்னு வரும். ஸோ அதை நம்ம எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து சப்போஸ் இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்தோம்னா இப்போ இங்கே டிஒய், இங்கே டிசெட்னு வருது. ஸோ இப்போ இங்கே ஒய் அண்டு செட்டில் தான் வரணும். எக்ஸில் வந்தால் எலிமினேட் ஆகிற மாதிரி இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ எதுவும் எலிமினேட் ஆகாது. ஸோ இந்த ரெண்டு ரேஷியோவும் எடுத்தும் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்து பாருங்கள். இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்தோம்னா இங்கே டிஎக்ஸு, இங்கே டிசெட் வருது. அப்போ இங்கே எக்ஸு செட்டில் தான் வரணும். ஒய்யில் வந்தால் எலிமினேட் ஆகிற மாதிரி இருக்கணும். இங்கே ஒய்ன்னு இருக்குது, இங்கே மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்தும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ மெத்தட் ஆஃப் குரூப்பிங் இதுக்கு நம்ம பண்ண முடியாது. அடுத்து ஒரே ஆப்ஷன் என்னன்னா நமக்கு மெத்தட் ஆஃப் மல்டிப்ளேயர் தான். மெத்தட் ஆஃப் மல்டிப்ளேயர் என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு ஆர்டர் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு 1,1,1 போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ 1,1,1ன்னா இதோட ஒன்று, இதோட ஒன்று, இதோட ஒன்று மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி 0 வருதான்னு பார்க்கணும். இப்போ நான் இதோட ஒன்று மல்டிப்ளை பண்ணால் இதே டேர்ம் தான் வரேன். அது மாதிரி இதோட ஒன்று மல்டிப்ளை பண்ணால் அதே டேர்ம் தான் வரேன். இதோட ஒன்று மல்டிப்ளை பண்ணால் அதே டேர்ம் தான் வரும். இப்போ இங்கே ஒய்ன்னு இருக்குது, வேறு எங்கேயாவது மைனஸ் ஒய்ன்னு வருதான்னு பாருங்கள். வேறு எங்கேயுமே மைனஸ் ஒய்ன்னு வரல. ஸோ இப்போ 1,1,1 ஒரு மல்டிப்ளேயர் கிடையாது. அடுத்து என்ன? எக்ஸ்கமா ஒய்கமா செட்டு சொன்னோம். சரிங்களா, இப்போ எக்ஸ்கமா ஒய்கமா செட்டு சொன்னோம்னா ஸோ இப்போ இதோட எக்ஸு, இதோட ஒய், இதோட செட்டு மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள். நம்ம பார்த்ததெல்லாம் ப்ரீவியஸ் சம்லாம் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ்ன்னு இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் வருது. அப்போ கண்டிப்பாக உங்களோட மல்டிப்ளேயரில் ஒன்று நெகட்டிவாக இருக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம முதல்ல எக்ஸ்கமா ஒய்கமா செட்டுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். வராத கேஸில் ஏதாவது ஒன்றுக்கு மைனஸ் போட்டு பார்ப்போம். சரிங்களா? இப்போ நான் இதோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வந்துடுறேன், எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் செட்டுன்னு வரும். இப்போ இதோட ஒய்யை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் செட்டுன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இதோட செட்டை மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வந்துடுறேன், எக்ஸ் ஸ்கொயர் செட் மைனஸ் ஒய் ஸ்கொயர் செட்டுன்னு வந்துடுறேன். இப்போ ஆக்சுவலாக இங்கே நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஒய் வருது. ஸோ அதை ரெண்டும் கட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் செட்டுன்னு வருது, இங்கேயும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் செட்டுன்னே வருது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் ஒய் ஸ்கொயர் செட்டு, இங்கேயும் மைனஸ் ஒய் ஸ்கொயர் செட்டுன்னு வருது. அப்போ இந்த இடம் தான் நமக்கு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு அந்த 4 டேர்மும் கேன்சல் ஆகாமல் இருக்குது. அப்போ சப்போஸ் நான் அந்த செட்டுக்கு பதில் மைனஸ் செட்டுன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க, இது கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் செட்டுன்னு வருது, இங்கேயும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் செட்டுன்னு வருது. நான் இந்த இடம் மைனஸ் செட்டுன்னு போட்டிருந்தேன்னா இந்த இடம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் செட்டுன்னு வந்திருக்கு, இந்த இடம் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் செட்டுன்னு இருக்கிறதுனால கேன்சல் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் ஒய் ஸ்கொயர் செட்டுன்னு இருக்குது, இங்கேயும் மைனஸ் ஒய் ஸ்கொயர் செட்டுன்னு வருது. சப்போஸ் இந்த இடத்துல நான் மைனஸ் செட் போட்டிருந்தேன்னா அப்போ என்ன ஆயிருக்கும், இந்த இடம் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் செட்டுன்னு வந்திருக்கும், இங்கே மைனஸ் ஒய் ஸ்கொயர் செட்டுங்கிறதுனால கட் ஆகிடும். அதனால் இப்போ ஒரு செட் ஆஃப் மல்டிப்ளேயர் நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன், எக்ஸ்கமா ஒய்கமா மைனஸ் செட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். அது போட்டோம்னா நமக்கு 0 ஆகுது. அடுத்த மல்டிப்ளேயர் நம்ம என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ அடுத்த செட் ஆஃப் மல்டிப்ளேயர் என்ன சொன்னேன், 1/x 1/y 1/zன்னு சொன்னேன். அப்படி வரணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் இன்ட்டு சம்திங் ஒய் இன்ட்டு சம்திங் செட் இன்ட்டு சம்திங். அப்படி வந்தால் தான் 1/x 1/y 1/z ஒரு மல்டிப்ளேயராக நம்ம சூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே இந்த மாதிரி வரல. அப்போ 1/x 1/y 1/z ஒரு மல்டிப்ளேயராக நம்ம சூஸ் பண்ண முடியாது. அடுத்த ஆப்ஷன் என்ன சொன்னேன், 1/x ஸ்கொயர் 1/y ஸ்கொயர் 1/z ஸ்கொயர் ஒரு மல்டிப்ளேயராக சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கும் என்ன சொன்னேன், அதுக்கும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சம்திங் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு சம்திங் செட் ஸ்கொயர் இன்ட்டு சம்திங் அப்படின்னு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியும் வரல. அப்போ 1/x ஸ்கொயர் 1/y ஸ்கொயர் 1/z ஸ்கொயரும் ஒரு மல்டிப்ளேயர் கிடையாது. அடுத்து என்ன சொன்னேன், கொடுத்துருக்க சம்மில் இருந்து சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். கொடுத்துருக்க சம்மில் எக்ஸ் ஒய் செட் தவிர வேறு எதுவும் டேர்ம்ஸ் இல்லை. ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரியும் சூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நாம் சொன்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். வரலங்கிறப்ப வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்குறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ் ஒய் செட்டு அப்படிங்கிறது நாட்டிய மல்டிப்ளேயர்னு சொல்லிட்டேன், எக்ஸ் ஒய் மைனஸ் செட்டு ஒரு மல்டிப்ளேயர்னு சொன்னேன். இப்போ அடுத்து நான் என்ன ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், ஒய் எக்ஸ் 1 போட்டு பார்க்க போகிறேன். இப்போ ஒய் எக்ஸ் 1னா இதோட ஒய் இதோட எக்ஸ் இதோட 1 போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரேன், இதோட ஒய்யை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் செட்டுன்னு வந்துடுறேன். இதோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடுறேன். இது மைனஸ் எக்ஸ் ஒய் செட்டுன்னு வந்துடும். சரிங்களா? அப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஒய் செட் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஒய் செட்டு வரும், அது ரெண்டும் கட் ஆயிரும். இதோட 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரேன். இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ரெண்டும் கட் ஆயிரும். இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதுவும் கட் ஆயிரும். அப்போ இதுக்கு நம்ம இன்னொரு மல்டிப்ளேயர் என்ன சூஸ் பண்ண போகிறோம், ஒய்கமா எக்ஸ்கமா 1. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 2 மல்டிப்ளேயர் சொல்லியிருக்கோம். என்னென்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ்கமா ஒய்கமா மைனஸ் ஜெட், இன்னொரு மல்டிப்ளேயருங்கிறது ஒய்கமா எக்ஸ்கமா 1. அப்படி சூஸ் பண்ணி இப்போ நம்ம யூகமா வி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். Choosing the multipliers x, y, minus z. x, y, minus zன்னா இதோட x இதோட x இதோட y இதோட y இதோட minus z இதோட minus z போட்டு ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதோட x மல்டிப்ளை பண்ணுங்கள், x dx ப்ளஸ் இதோட y மல்டிப்ளை பண்ணிங்கன்னா y dy, இதோட மைனஸ் z மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் z dz ஹோல் டிவைடட் பை இதோட x மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x இன்ட்டு y ப்ளஸ் zx, இதோட y மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் y இன்ட்டு இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் செட். அடுத்து இதோட மைனஸ் செட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் செட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இது அப்படியே வந்துடும். ஸோ எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் மைனஸ் செட் டிசெட் ஹோல் டிவைட் பை இதில் எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் இன்ட்டு செட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் செட் ப்ளஸ் ஒய் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு மைனஸ் ஒய் செட் மைனஸ் ஒய் ஸ்கொயர் செட் minus z into x square z minus z into minus y square plus y square z ன்னு வந்தோம். சரிங்களா? இப்போ இந்த xy minus xy x square z minus x square z minus y square z plus y square z கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோல் டேர்மோட வேல்யூ ஜீரோன்னு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், இந்த ஸ்டெப் அப்படியே வந்துடுறேன். எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் மைனஸ் செட் டிசெட் ஹோல் டிவைட் பை இதோட வேல்யூ ஜீரோ. சரிங்களா? இப்போ இந்த ஜீரோவை லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா என்னவாகும், ஈச் ரேஷியோ இன்ட்டு ஜீரோன்னு வரேன். எந்த ரேஷியோடவும் ஜீரோ மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ தான் வரும், நமக்கு தெரியும். அப்போ ஜீரோ ஈக்குவல் டு எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் மைனஸ் செட் டிசெட்னு வந்துடுறேன். அதை கூட நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் மைனஸ் செட் டிசெட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்னவாகும், இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் ஒய் டிஒய் மைனஸ் இன்டெக்ரல் செட் டிசெட் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஜீரோன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ் வேல்யூ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை டூன்னு தெரியும், ப்ளஸ் இன்டெக்ரல் ஒய் டிஒய் வேல்யூ ஒய் ஸ்கொயர் பை டூ மைனஸ் இன்டெக்ரல் செட் டிசெட் வேல்யூ செட் ஸ்கொயர் பை டூ ஈக்குவல் டு, இதை இன்டெகிரேட் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் வரேன். இங்கே எல்லாமே பை டூ பை டூ பை டூன்னு வர்றதுனால அந்த கான்ஸ்டண்ட்டையும் நம்ம சி ஒன் பை டூன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை டூ மைனஸ் செட் ஸ்கொயர் பை டூ அப்படிங்கிறத நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் செட் ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை டூன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு சி ஒன் பை டூன்னு வந்தோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த டூ கட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் செட் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஒன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த சி ஒன்னை நம்ம என்னென்னு வச்சுக்குவோம், யூன்னு வச்சுக்குவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் செட் ஸ்கொயர் ஈக்குவல் டு யூன்னு வந்துடும். அடுத்து நம்ம வியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். வியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மல்டிப்ளையர் சூஸ் பண்ண சொன்னால், ஒய்கமா எக்ஸ்கமா ஒன் சொன்னோமா. இப்போ இந்த ஒய்கமா எக்ஸ்கமா ஒன்று மல்டிப்ளை பண்ணி என்ன வருதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இதோட ஒய்யு இதோட எக்ஸு இதோட ஒன்று மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இதோட ஒய்யு இதோட எக்ஸு இதோட ஒன்று மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதோட ஒய்யை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரேன், ஒய்டி எக்ஸ்ன்னு வந்துடுறேன். ப்ளஸ் இதோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ்டி ஒய், ப்ளஸ் இதோட ஒன்றை மல்டிப்ளை பண்ணால் ஒன் இன்ட்டு டிசெட்னு வந்துடும். சரிங்களா? ஹோல் டிவைட் பை, இப்போ இதோட ஒய் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒய் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஜெட் எக்ஸ், ப்ளஸ் இதோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஜெட், ப்ளஸ் இதோட ஒன்றை மல்டிப்ளை பண்ணுங்கள், ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப் அப்படியே வந்துடும். ஒய் டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டிஒய் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டிசெட் டிசெட் ஹோல் டிவைட் பை, இந்த ஒய்யை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர், ஒய் இன்ட்டு zx xyz plus x into minus x square plus x into minus xyz plus 1 into x square plus 1 into minus y square. இப்போ y square xyz minus x square plus x square கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஹோல் டேர்ம் கேன்சல் ஆயிரும். இப்போ ஜீரோன்னு வந்துடும். இந்த ஸ்டெப் அப்படியே வந்துடும். அப்போ என்ன ஆகும், ஒய்டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்டிஒய் ப்ளஸ் டிசெட் ஹோல் டிவைட் பை ஜீரோன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த ஜீரோவை லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா என்னவாகும், ஈச் ரேஷியோ இன்ட்டு ஜீரோன்னு வரேன். எந்த ரேஷியோடவே ஜீரோவை மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ தான் வரேன். அப்போ ஜீரோ ஈக்குவல் டு ஒய்டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்டிஒய் ப்ளஸ் டிசெட்னு வந்துடும். அதை கூட நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஒய்டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்டிஒய் ப்ளஸ் டிசெட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா, யூடிவி ப்ளஸ் விடியு அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. யூடிவி ப்ளஸ் விடியூன்னா நம்ம அதை எப்படி கூட எழுதிக்கலாம், டி ஆஃப் யூவின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த ஒய்டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்டிஒய்ங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம், டி ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த டிசெட் அப்படியே வந்துடும், இந்த ஜீரோ அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இன்டெக்ரல் டி ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் இன்டெக்ரல் டிசெட் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஜீரோன்னு வந்தோம். சரிங்களா? இப்போ இன்டெக்ரல் டிஎக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், எக்ஸ்ன்னு தெரியும். அப்போ இன்டெக்ரல் டி ஆஃப் எக்ஸ் ஒய் வேல்யூ என்னென்னு வந்துடும், எக்ஸ் ஒய்ன்னு வந்துடும். ப்ளஸ் இன்டெக்ரல் டிசெட் அதோட வேல்யூ ஜெட்டுன்னு தெரியும் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஜீரோ. இதை இன்டெகிரேட் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம சி டூன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? அந்த சி டூவை கூட நம்ம எப்படி வச்சுக்குவோம், வின்னு வச்சுக்குவோம். அப்போ இது என்ன ஆயிரும், xy plus z equal to vன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நமக்கு யூக்குமா வி வேல்யூ கிடச்சிருச்சு. அந்த ரெண்டு வேல்யூவையுமே ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா ஃபை ஆஃப் யூக்குமா வி ஈக்குவல் டு ஜீரோவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், ஃபை ஆஃப் யூவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எட் ஸ்கொயர் கமா வியோட வேல்யூ எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஜெட் equal to 0. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.